சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைக் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நவம்பர் மாதம் வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி இருபத்தி ஏழாம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு சுப முகூர்த்தம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சுக்கிரன் சந்திரன் துலாத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே வாக்கு சாதுரியத்தின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதிற்கு விரும்பிய நிகழ்வுகளின் மூலம் மனமகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் சுப காரியங்களில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும் புத்திரர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் சிறப்பான நாள் ரிஷபராசி அன்பர்களே மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் பகை உணர்வுகளை மறந்து நட்புடன் பழகுவது நன்மையளிக்கும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஆறு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புடன் பழகவும் மிதுன ராசி அன்பர்களே ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் திசை மேற்கு எண் ஒன்பது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி அன்பர்களே இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் நன்மை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வித்தியாசமான கனவுகளின் மூலம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு மறையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் ராசி அன்பர்களே வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும் எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வு ஏற்பட்டு மறையும் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டும் மற்றவர்களுக்காக உதவிகளை செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிரதேசம் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் துலாம் ராசி என்பர்களே கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நினைத்த காரியங்கள் சில மன போராட்டங்களுக்கு பின்பு நிறைவேறும் பொறுமையுடன் செயல்பட்டால் எண்ணிய வெற்றி கிடைக்கும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் விருச்சிக ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இழந்த இடத்தை மீண்டும் பெறுவீர்கள் தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு நெருங்கியவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும் அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடலாம் தைரியத்துடன் பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மகர ராசி என்பர்களே பிள்ளைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாகும் வியாபாரத்தில் வேலையாட்களால் சாதகமற்ற சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஞாபக மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் தொடர்பான முடிவுகளில் நிதானம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற நாள் கும்பராசி என்பர்களே மனதில் புதிய நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் பிள்ளைகள் சாதகமாக இருப்பார்கள் சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு செயல்களில் வெற்றி கிடைக்கும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீனராசி என்பர்களே நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைகின்ற நாள் வணக்கம்